ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிலீஸான ஒரு பெங்காலி டிடெக்டிவ் த்ரில்லர் மூவி படத்தோட பேர் பிதாய் போம்கேஷ் பிதாய்னா குட் பைன்னு அர்த்தம் போம்கேஷ் சீரிஸில் ரிலீஸ் ஆன படத்தை நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க போம்கேஷ்ங்கிறது ஒரு ஃபேமஸான பெங்காலி டிடெக்டிவ் இந்த படத்தில் போம்கேஷ்க்கு வயசாகி அவருக்கு பையன் பேரெல்லாம் இருக்காங்க மூணு ஜெனரேஷனும் இன்வால்வ் ஆகி ஒரு மிஸ்டரியை சால்வ் பண்ணுற கதை தான் இது ரெண்டு வருஷமா காணாமல் போயிருந்த ஹீரோவோட பையன் சடனாக திரும்பி வந்து ஒரு கொலை பண்ணதா சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிறாரு ஆனால் விக்டிமோட பாடி இல்ல ஒரு பக்கம் வயசான ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் யங்கான பேருனு இன்வெஸ்டிகேட் பண்றாரு இந்த ரெண்டு பேர் சேர்ந்து மிஸ்டரியை எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆனீங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வயசாஃப் ஷேனில் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனிங் சீனில் நோனா போக்கூர் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க இப்போ மணி நைட்டு பதினொன்று ஒருத்தர் கத்தியில் ரத்தம் சொட்ட சொட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு அவரோட முகத்தை நமக்கு காட்டல அங்கேருந்து ஏசை ஷாக் ஆகி என்ன எதுன்னு கேட்க நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் இந்த கத்தியால் தான் குத்துனேன்னு வந்தவர் சொல்கிறாரு யாரை கொலை பண்ணீங்கன்னு ஏசை கேட்க நோனாப்புக்கு டம்ப் யார்டில் பாடி இருக்குன்னு வந்தவர் சொல்கிறாரு அப்படியே டெப்டி கமிஷனர் கிருஷ்ணமூர்த்திக்கு இதை இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாரு டிசி கிட்ட ஃபோனில் நான் என்ன சொல்லணும்னு எஸ்ஐ கேட்குறாரு என் பேர் அபிமன்யு பாக்ஷி போம்கேஷ் பாக்ஷியோட பையன் வந்தவர் சொல்கிறாரு இவரும் டெப்டி கமிஷனரா இருந்தவர் தான் அப்படியே கட் பண்ணி டிடெக்டிவ் போம் கேஷ காட்டுறாங்க இவர் தான் படத்தோட ஹீரோ இவர் கூட ஒரு லேடி இருக்காங்க இவங்க ஹீரோவோட மருமக பேரு அனுசுயா நான் அனுனே சொல்றேன் ஹீரோக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணியும் ஹீரோவால அந்த பழக்கத்தை விட முடியல உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு அனு கவலைப்படுறாங்க நான் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன் ஒரு டிடெக்டிவா என்னோட கடைசி கதையை முடிக்காம விடலாம் ஆனா ஒரு அப்பாவா அதை முடிக்காம சாக மாட்டேன்னு சொல்றாரு ஹீரோ ஏன் இப்படி சொல்றாருன்னா இவரோட பையன் அபிமன்யு காணாம போய் ரெண்டு வருஷம் ஆயிருச்சு என்ன ரீசன் இப்போதைக்கு நமக்கு தெரியல அவர்தான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிருக்கார் போல அடுத்து ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு இவரோட பேரு சத்யா ஹீரோவோட பேரன் அபிமன்யுக்கும் அணுவுக்கும் பிறந்தவர் இவர் ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட் சத்யாக்கு ஒரு கேர்ள் இருக்காங்க இப்ப சத்யா கேர்ள் கூட படம் பார்த்துட்டு லேட்டா வீட்டுக்கு வர்றாரு

அப்பா எங்க போனான்னு நமக்கும் தெரில யாருக்கும் தெரில இந்த ஊர்லயே டிடெக்டிவ் அவரே வீட்ல இருந்தோம் அப்பாவை கண்டுபிடிக்க முடியலன்னு சத்யா சொல்றாரு இப்ப எல்லாம் பேசாதான் அனு கோவப்பட எனக்கு லெக்சர் குடுக்கத விட்டுட்டு அட்லீஸ்ட் அப்பாவோட டெட் பாடி என்னாச்சும் கண்டுபிடிங்கன்னு சத்யா கோவமா சொல்லிட்டு போறாரு இது கேக்குறப்ப ஹீரோக்கும் வருத்தமா தான் இருக்கு என் பையனை கண்டுபிடிக்க முடியலங்கிறது ஃபெயிலியர் தான்னு அனு கிட்ட ஹீரோ சொல்றாரு தன்னோட அப்பா கூட இல்லைங்கிற கோவம் சத்யாக்கும் இருக்கு அதனாலதான் அணு சத்யா கிட்ட ஆறுதலா பேசுறாங்க உங்கள் அப்பா எப்பயுமே வேலை வேலைன்னு தான் இருந்தாரு உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் அவர் நேரம் ஒதுக்குனதே இல்லைன்னு அண்ணு சொல்றாங்க என் பையனுக்காக ஒரு சேஃபான உலகத்தை தான் வேலை பார்க்குறேன்னு அவர் சொல்லுவாராம் ஹீரோவோட வைஃப் இறந்து போயிருந்தாலும் அவங்க கூடவே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி ஹீரோ தன்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறாரு அபிமன்யு சீக்கிரமே திரும்ப வரணும்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும் போதே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது ஓப்பனிங் சைனில் அபிமன்யு போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆனார்ல அபிமன்யு வந்து தெரிஞ்சு டிசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டார் அவர் தான் இப்ப ஹீரோவோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் இவர் கிருஷ்ணமூர்த்தி நான் டிசின்னே சொல்கிறேன் அபிமன்யு கொலை சொல்லி விஷயம் ஹீரோக்கும் அடுத்த நாள் காலையில ஏழு முப்பதுக்கு ஒரு ரவுடி சவரேரி குதிச்சு ஒரு வீட்டுக்குள்ள போறத காட்டுறாங்க அந்த வீட்டு ஓனர் நைட் ட்ரிங்க் பண்ணியிருந்தனால சோஃபாவில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு ரவுடி அவரை கத்தியால குத்திட்டு அங்க இருந்து போயிடுறாரு அந்த வீட்டோட நாய்க்குட்டி இறந்து கிடக்கிறவரை பார்க்குது அப்படியே கட் பண்ணி சத்தியாவை காட்டுறாங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி டிவி நியூஸை பார்க்க சொல்கிறாங்க ரெண்டு வருஷமாக காணாமல் போன அபிமன்யு நேற்று நைட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆனதை பற்றி நியூஸ் ஓடிட்டுருக்க டெப்டி கமிஷனர் அந்த அபிமன்யு ரெண்டு வருஷமாக எங்கே போயிருந்தார் இப்போ திரும்பி வந்து ஒரு கொலை பண்ணுறதா சொன்னாலும் விக்டிமோட பாடி எங்க இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குன்னு ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க இது கேட்டு சத்யா ஷாக் ஆகுறாரு இதே நேரம் ஹீரோவும் அணுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க லாக் அப்ல இருக்கிற அபிமன்யுவை ஃபர்ஸ்ட் அணு போய் பாக்குறாங்க ஹீரோ எஸ்ஐ கிட்ட நித்து நைட் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு பதினோரு மணிக்கு நைட்டு அபிமன்யு கத்தியில ரத்தம் சொட்ட சொட்ட வந்ததையும் டம்ப் யார்ட்ல பாடி கிடக்குன்னு சொன்னதையும் எஸ்ஐ சொல்றாரு நித்து நைட்ல இருந்து போலீஸ் டீம் டம்ப் யார்ட்ல பாடியை தேடி இருந்தா இருந்தாங்களா ஆனா பாடி கிடைக்கவே இல்ல ரத்தக்கார மட்டும்தான் இருந்திருக்கு அதனால அபிமன்யு மேல கேஸ் ஃபைல் பண்ணாம இருக்காங்க இருந்தாலும் அபிமன்யுவே கன்ஃபர்ஸ் பண்ணனால போலீஸ் அவரை லாக் அப்ல வச்சிருக்காங்க மர்டர் வெப்பனை பாக்கலாமான்னு ஹீரோ கேட்க எஸ்ஐ அந்த கத்தியை காட்டுறாரு ஹீரோ கத்தியை ஸ்மெல் பண்ணி பார்க்கறாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கெத்தா இருந்த அபிமன்யு இப்படி ஆயிட்டாரேன்னு எஸ்ஐ ஃபீல் பண்றாரு அபிமன்யு கொலை பண்ணுறதா சொல்ற டம்ப்யார்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு ஹீரோ கேட்க ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குன்னு எஸ்ஐ சொல்றாரு அணு லாக்அப்ல இருக்கிற அபிமன்யுவை பார்க்குறாங்க இப்போதான் அபிமன்யோட முகத்தை நமக்கு காட்டுறாங்க நீ தனியாக தான் வந்தியான்னு அபிமன்யு கேட்க உங்கள் அப்பாவும் வந்திருக்காருன்னு அனு சொல்கிறாங்க சத்யாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறதா அபிமன்யு சொல்றாரு இதே நேரம் சத்யாவும் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வர்றாரு ஆனால் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் அபிமன்யுவோட பையன் தெரிஞ்சு சத்யா கிட்ட கேள்வி கேட்க ட்ரை பண்ணுறாங்க அதனால சத்யா அப்படியே இருந்து ஓடிடுறாரு இப்போ ஹீரோவும் லாக்அப் குள்ள வந்து அபிமன்யுவை பார்க்கறாரு உன்னால தனியாக எந்த புரட்சியும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்ல நான் ஒரு கொலகாரேன்னு அபிமன்யும் சொல்றாரு விக்டிமோட பாடி கிடைக்கல நீ கொலை பண்ணதான் சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போடுறாரு அடுத்த சீன்ல ஹீரோவும் அனுவும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து டாக்ஸியில போறாங்க அபிமன்யு கொலை பண்ணி பண்ணிப்பாரான்னு அனு கேட்க ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம எனக்கு ஒரு வேலை இருக்கு நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இறங்கிக்கிறார அப்படியே கட் பண்ணி லாக் அப்ல இருக்கிற அபிமன்யுவை டிசி மீட் பண்றதை காட்டுறாங்க அபிமன்யு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் கிடையாது டிசிக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருந்தாரு அதனால டிசி அபிமன்யுவை காப்பாத்த நினைக்கிறாரு விக்டிமோட பாடி எங்கன்னு டிசி கேட்க எனக்கு தெரியாது கண்டுபிடிங்கன்னு அபிமன்யு சொல்றாரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் கொலை பண்ணுறதா ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்லு மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு டிசி சொல்கிறாரு ஆனாலும் எனக்கு உங்க உதவி எல்லாம் தேவையில்லைன்னு அபிமன்யு சொல்லிடுறாரு அப்ப எஸ்ஐ வரவும் கிரைம் சீன்ல கிடச்ச பிளட் சாம்பிளையும் அபிமன்யு சரண்டர் பண்ண கத்தியையும் ஃபாரன்சிக்கு அனுப்பி வைங்கன்னு எஸ்ஐ கிட்ட டிசி சொல்றாரு அபிமன்யுவை கேஸ்ல இருந்து காப்பாத்த டிசி நினைச்சாலுமே அபிமன்யு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாரு உங்க அப்பா மாதிரி பெரிய டிடெக்டிவ் இருக்கும்போது என்னோட உதவியெல்லாம் உனக்கு தேவைப்படாதுன்னு அபிமன்யு கிட்ட டிசி சொல்லிட்டு போறாரு அடுத்த சீன்ல டம்ப் யார்டுக்கு சத்யா போறதை காட்டுறாங்க

சத்யா நாய்க்குட்டி பின்னாடியே போறப்ப அங்கே கிடக்கிற பழைய காரில் ஒரு டெட் பாடி இருக்கிறத பார்க்குறாரு இறந்து கிடக்கிறது வேறு யாரும் போன சீனில் கொலை பண்ண ரவுடி தான் ஒரு கில்லரையே கொலை பண்ண கில்லர் யாரா இருக்கும் நமக்கு டவுட் வருது ஹீரோவும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து டெட் பாடியை பார்க்குறாரு அபிமன்யு கொலை பண்ண விட்டம் இவரா கூட இருக்கலாம்னு ஹீரோ சொல்ல அப்படின்னு இந்த பாடி யாருக்கானலையும் படாமல் மறைச்சிடலான்னு சத்யா சொல்கிறாரு போலீஸ்க்கு சொல்லாமல் பாடியை மறைச்சா அபிமன்யு தான் கொலை பண்ணதுன்னு நம்மளே கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆயிரும் உங்க அப்பா கொலகார நீமா நம்புறன்னு ஹீரோ கேக்குறாரு சத்யாவால அதுக்கு பதில் சொல்ல முடியல டம்ப் யார்ட்ல பாடி கிடக்குற விஷயத்தை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க ஹீரோவோட வீட்டுல இருக்கிற டிசிக்கும் இந்த நியூஸ் தெரிய வருது பாடி கிடைச்சிருச்சு இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அனு கிட்ட சொல்லிட்டு டிசி போறாரு நீங்க இதுக்கு தான் திரும்பி வந்தீங்களான்னு அனு அபிமன்யுவ நினைச்சு வருத்தப்படுறாங்க அடுத்த சீன்ல சத்யா கேர்ள் ஃபிரெண்டோட வீட்டுல இருக்காரு கேர்ள் ஃபிரெண்டோட அப்பா பெரிய பிசினஸ் மேனு உங்க அப்பாவை பத்தி நியூஸ்ல கேள்விப்பட்டேன் ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சத்யா கிட்ட பிசினஸ் மேன் சொல்றாரு தன்னோட பொண்ணு சத்யா கூட பழகுறது பிசினஸ் பிடிக்கல இருந்தாலும் கேர்ள் ஃபிரெண்டும் அதை பத்தி கவலைப்படல சத்யாவும் கேர்ள் ஃபிரெண்டும் எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க டம்ப் பாடி கிடைச்ச விஷயத்த கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சத்யா சொல்றாரு ஹீரோ பாடியை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது சத்யாக்கு பிடிக்கல தாத்தா மேல பேரனுக்கு கோவம் இருக்கு இதே நேரம் ஹீரோ மார்ச் எஸ்ஐ கூட இருக்காரு ரவுடியோட பாடியை மெடிக்கல் எக்ஸாமினர் அனலைஸ் பண்ணதில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு தெரிய வருது எக்ஸாக்ட் டைம் ஆஃப் டெத் என்னென்னு இசை கேட்க நைட்டு பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே இறந்துருக்கணும்னு மெடிக்கல் எக்ஸாமினர் சொல்கிறார் கொலை பண்ணிவிட்டு தான் சொல்லி அபிமன்யு சரண்டர் ஆன டைம் நைட்டு பதினோரு மணின்னு இசை சொல்கிறாரு இந்த இடத்துல நமக்கே ஒரு டவுட் வரும் ஏன்னால் இன்றைக்கி காலையில் ஏழு முப்பதுக்கு தான் ரவுடி ஒருத்தரை கொலை பண்ணதான் நமக்கு காட்டினாங்க அப்படின்னா ரவுடியோட டெத் டைமு அதுக்கப்புறம் தான் இருக்கணும் ஆனால் மெடிக்கல் எக்ஸாம்ல ஏன் மாற்றி சொல்கிறாருன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில இப்போ டிசி அங்கே வராரு ரவுடியோட பிளட் சாம்பிளும் அபிமன்யு கொண்டு வந்த கத்தியில் இருந்த ரத்தமும் மேட்ச் ஆகுதான்னு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்கன்னு எஸ்ஐ கிட்ட டிசி சொல்றாரு அது கண்டிப்பாக மேட்ச் ஆகாதுன்னு ஹீரோ சொல்ல மேட்ச் ஆயிடக்கூடாதுன்னு தான் நானும் நம்புறேன் ஆனால் எங்கள் கடமையை நாங்கள் செஞ்சுதான் ஆகணும்னு டிசி சொல்றாரு அடுத்த சீன்ல சத்யா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அபிமன்யுவை மீட் பண்றாரு ரெண்டு வருஷமா காணாம போயிட்டு இப்ப கொலகாரனா திரும்பி வந்த மேல நீ கோவமா இருக்கிறது நியாயம் தான்னு அபிமன்யு சொல்றாரு அதுக்கு சத்தியா இருந்துகிட்டு நீங்க இந்த கொலை பண்ணிக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு சரி அப்பப்ப வந்து என்ன பார்த்துட்டு போனோம் அபிமன்யு சொல்றாரு இதே நேரம் அணுவுக்கு டிசி கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு அபிமன்யு கொண்டு வந்த கத்தியில இருந்த ரத்தமோ ரவுடியோட ரத்தமோ மேட்ச் ஆகுதான் அப்படின்னு தான் கில்லரான அணு கேக்குறாங்க அப்படிதான் நாங்க கேஸ ப்ரொசீட் பண்ண போறோம்னு டிசி சொல்றாரு ஆனால் இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல பிளட் சாம்பிள்ஸ் மேட்ச் ஆக சான்ஸ் இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு இப்போ பவர் கட் ஆகவும் கேன்ல எடுத்துட்டு வரேன்னு அனுப்பு போகிறாங்க ஹீரோ இறந்து போனோம் ஒய்ஃப்கிட்டையும் ஃப்ரெண்டுகிட்டையும் பேசுகிற மாதிரி இமேஜின் பண்றாரு என் பையனை எப்படி காப்பாற்ற போறீங்கன்னு ஒய்ஃப் கேட்க எனக்கும் வயசாயிடுச்சுன்னு ஹீரோ சொல்றாரு தன்னோட பையன் இன்னசென்ட்னு ஹீரோ நம்புறாரு ஆனாலும் தனக்கு உடல்நல காரணமாக ஹீரோவால முன்னாடி மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியல ஹீரோவோட வைஃப் ஆடம் ரிப்புன்னு சொல்கிற மாதிரி ஹீரோக்கு தோணுது ஆடுன்றி பூனா ஃபஸ்ட்டு இனிமேன்னு அர்த்தம் அது ஒரு புக்கு பேர் இப்போ ஹீரோவோட வீட்டில் கரண்ட் வந்துடுச்சு அப்படியே கட் பண்ணி சத்யாவை காட்டுறாங்க தன்னோட அப்பாவை நினச்சி கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட புலம்பிகிட்டுருக்காரு நீ டிடெக்டிவ் ஆகணும்னு நினச்சிருக்கியான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்க எனக்கு இருட்டே பிடிக்காது வெளிச்சம் தான் பிடிக்குன்னு சத்யா சொல்கிறாரு அதாவது சத்யாவுக்கு க்ரைமையும் கிரிமினல்ஸையும் ஹேண்டில் பண்ண விருப்பமே இல்லையா நீ இருட்டை அவாய்ட் பண்ண நினைக்கிற ஆனால் அது ஓ இடத்துக்குள்ளேயே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க அதாவது அபிமன்யுவை காப்பாற்றுற பொறுப்பை சத்யாவை எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோ புக் ஷெல்ஃப்லேருந்து ஒரு புக் எடுக்கிறத காட்டுறாங்க அந்த புக்கோட கவரில் ஆடு மிருப்புன்னு போட்டிருக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இல்லீகல் வெப்பன் ஸ்மக்லிங் பற்றின ஃபுல் ரிப்போர்ட் இருக்கு இப்போ ஃப்ரெண்டு ஒரு கேள்வி கேட்குறாரு மகாபாரதில் பாண்டவர்களை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போனது யார் இதுதான் அந்த கேள்வி இந்த கேள்விக்கு பதில் நாய் இதே நேரம் டம்பியாரில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறாரு அதை சாப்பிட்டு நாய்க்குட்டி இறந்து போயிருது அதை தூக்கிக்கிட்டு ஸ்ட்ரேஞ்சர் போயிடுறாரு அடுத்த சீனில் சத்யா வீட்டுக்கு வரும்போது அவருக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லி அணு கொடுக்குறாங்க சத்யா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஒரு பிளட் பேக்கெட் இருக்குது இதை நமக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு சத்யா யோசிக்கிறாரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ கிட்ட இருக்கிற தேடல் சத்யாக்கும் இருக்குது அதனால் சத்யாவும் இன்வெஸ்டிகேஷனில் இறங்கலான்னு டிசைட் பண்ணுறாரு இதே நேரம் அணு யாருக்கும் தெரியாமல் கிளம்பி வெளியே போகிறாங்க அவங்க என்ன சீக்ரெட் மெயின்டைன் தான் தெரில அடுத்த நாள் காலையில் சத்யா ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு அபிமன்யுவை யாரோ செட்டப் தான் பண்ணிக்காங்கன்னு சத்யாவுக்கு தோணுது எல்லாருமே என்னோட அப்பாவுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க நான் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சத்யா சொல்றாரு டம்ப்யார்ட்ல இந்த நாய்க்குட்டி யாரோடதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடின்னு சொல்லி ஹீரோ சத்யாவை அனுப்பி வைக்கிறாரு சத்யாவும் உண்மைக்கு அடிக்ட் ஆயிட்டான்னு கிட்ட ஹீரோ சொல்றாரு அடுத்த சீன்ல கமிஷனர் ஹீரோவோட வீட்டுக்கு வராரு இவரோட பேரு சுப்பையா நான் கமிஷனர்னே சொல்றேன் கொலை செய்யப்பட்ட ரவுடியை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க போல அவன் ஒரு கில்லர்னு கமிஷனர் சொல்றாரு யாரோ அந்த ரவுடியை ஹையர் பண்ணி அபிமன்யுவ கொலை பண்ண நினைச்சிருக்காங்க அந்த சண்டேல ரவுடி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் ஆனா அபிமன்யு ஏன் அதை செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நடந்த கொலைன்னு சொல்லலைன்னு கமிஷனருக்கே புரியல உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு கமிஷனர் கேட்க இதுல நமக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு ஹீரோ அபிமன்யுவோட அப்பாங்கனால ஒரு டிடெக்டிவா மட்டும் யோசிக்க முடியல அதனால இந்த கேஸ்லேருந்து நான் தள்ளி இருக்கிறதா நல்லதுன்னு ஹீரோ சொல்றாரு இப்ப கமிஷனர் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாரு அபிமன்யு காணாம போறதுக்கு முன்னாடி அவருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா அது என்ன கதைனா அபிமன்யு டிபார்ட்மெண்ட்ல இருந்தப்ப ஒரு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனை தடுத்துருந்துருக்காரு அதனால அபிமன்யுக்கு நிறைய மிரட்டல் வந்திருக்கு அபிமன்யுவை கொலை பண்றதுக்கான அட்டம் கூட நடந்திருக்கு ஒரு தடவை ட்ரக் இடிச்சதுல அபிமன்யு தலையில காயத்தோட வீட்டுக்கு வந்தது இப்பதான் அனுக்கு ஞாபகம் வருது மேபி அபிமன்யு திரும்ப வந்தது தெரிஞ்சு மர்டர் அட்டம் பண்ணது அந்த தான் இருக்கும்னு கமிஷனர் ஒரு தியரிய சொல்றாரு அப்படியே கட் பண்ணி சத்யாவும் கேர்ள் ஃபிரெண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கதை காட்டுறாங்க எங்க அப்பாக்கு உன்னை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது அதுதான் ஏன்னு தெரிலன்னு கேர்ள் ஃபிரெண்ட் சொல்றாங்க சத்யா தனக்கு வந்த பிளட் பாக்கெட்டை கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட காமிக்கிறாரு இது அனுப்புனது யாரு என்கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னு சத்யா யோசிக்கிறாரு அடுத்து கமிஷனர் கிட்ட பேசலான்னு டிசைட் பண்ணுறாரு இன்னும் கமிஷனர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் கமிஷ்னர் இப்போ ஹீரோவோட வீட்டில் இருக்கிறது சத்யாவுக்கு தரல கமிஷ்னரும் தான் கால் பண்ணிக்கார்னு காட்டிக்காமே பேசுகிறாரு கமிஷனர் கிட்ட ஹெல்ப் சத்யா சத்யாவிற ரெஸ்டாரண்ட்க்கு வர சொல்லவும் ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கமிஷனர் ஹீரோவோட இருந்து கிளம்பிடுறாரு கொஞ்சம் நேரத்திலேயே ரெஸ்டாரண்ட்க்கு வந்து சத்யாவை மீட் பண்ணுறாரு அபிமன்யுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஆளுக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னு அதே கதையை சத்யா கிட்டேயும் கமிஷ்னர் சொல்கிறாரு இந்த தியரியை வச்சு பார்த்தா ரவுடிய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அபிமன்யு கொலை பண்ணிக்கலாம்னு சத்யாக்கும் தோணுது அந்த டம்ப் யார்ட்ல அதே நைட்டு பதினோரு மணிக்கு கன் ஷாட்ஸும் கேட்டதா ஒரு புது இன்ஃபர்மேஷனை கமிஷனர் சொல்றாரு அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க அபிமன்யு கிட்ட பிரச்சனை பண்ண ஆளோட பேரை கேட்க மறந்துட்டோமேனு ஹீரோக்கு ஞாபகம் வருது கமிஷனரோட நம்பர் இருக்கான்னு அனு கிட்ட கேட்கிறாரு அனு கமிஷனருக்கு கால் பண்ணி போனை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க அந்த ஆளோட பேர் என்னன்னு ஹீரோ கேட்க அனிருத்னு கமிஷனர் சொல்றாரு இதை கேட்டு ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அந்த அனிருது வேற யாரும் இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா தான் அவர் பிசினஸ்மேன் மேன் மட்டும் இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி லேண்ட் ப்ரமோட்டராகவும் இருந்திருக்காரு அபிமன்யு கூட பிரச்சனையாகி அவரை மிரட்டினது பிஸ்னஸ் தான் தன்னோட அப்பாக்கு சத்யாவோட ஃபேமிலியை பிடிக்காததுக்கு என்ன காரணம்னு இப்போதான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் புரியுது அடுத்த அனு லாக இருக்கிற அபிமன்யூவை மீட் பண்றாங்க இந்த ரெண்டு வருஷத்துல ஒரு ஃபோன் கால ஒரு மெசேஜோ பண்ணிக்கலாம்ல எதுக்கு இவ்வளோ கோவம்னு அனு கேக்குறாங்க அதுக்கு அபிமன்யூ ப்ராப்பராக அவங்க கேக்கிற ரிப்போர்ட்டை கொடுத்துருங்கன்னு அனுவெஸ்ட் பண்றாங்க அது என்ன ரிப்போர்ட்டு யார்கிட்ட கொடுக்க சொல்றாங்கன்னு இப்போதைக்கு நமக்கு கிளியராக தெரியல ரிப்போர்ட் அவங்க கைக்கு இன்னும் போகலைன்னு இதுலேருந்தே தெரியுதுன்னு அபிமன்யு சொல்றாரு இப்போ டிசி சார்ஜ் ஷீட்டோட வராரு நாளை கழிச்சு கோர்ட்ல ஹியரிங் இருக்கும் ஏதாவது மிராக்கல் நடந்தாதான் நீ தப்பிக்க முடியும்னு டிசி சொல்றாரு உடனே அபிமன்யு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஏதோ டயலாக் பேசி சிரிக்கிறாரு இவருக்கு என்ன ஆச்சுன்னு மத்த போலீஸ் ஆபிசர்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணி பிசினஸ் காட்டுறாங்க கமிஷனர் சொன்ன பிளாஷ்பேக்கை வச்சு அபிமன்யுவை கொலை பண்றதுக்காக ரவுடியா அனுப்பினது தன்னோட அப்பா தான் கேர்ள் ஃபிரெண்ட் நினைக்கிறாங்க ஏன்னா பிசினஸ் மேன் கன் இருக்கு அந்த கன்ல செல்ல புல்லட்ஸ் மிஸ் ஆகுது டம்ப்யார்டில் ஃபயர் பண்ணது பிஸ்னஸ் மேனாக கூட இருக்கலாம்ல ஆனால் பிஸ்னஸ் மேன் என்ன சொல்கிறான்னா எப்போயுமே கன்னில் ரெண்டு புல்லட்ஸ் தான் வச்சுருப்பாரா அதுவும் சேஃப்டிக்காக தான் வச்சுருப்பேன் யாரையும் கொலை பண்ணுறதுக்கு இல்லைன்னு பிஸ்னஸ் மேன் சொல்கிறாரு உண்மையும் சொல்லுங்கன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கெஞ்சுறாங்க இதே நேரம் சத்யா டம்ப் யார்டில் நாய்க்குட்டியை தேடிட்டுருக்காரு ஆனால் நாய்க்குட்டி வரவே இல்லை அதை தான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அதுக்கு பாய்சன் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டார்ல ஆனால் அந்த இடத்துல சிகரெட் பட்ஸ் கிடைக்குது இது அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஸ்மோக் பண்ணி போட்டது நாய்க்குட்டி யாரோட தான் இருக்குன்னு யோசிச்ச சத்யாக்கு ஒரு ஐடியா வருது பக்கத்தில் இருக்கிற பெட் கிளினிக்ல நாய்க்குட்டியோட பிரீட் கலரை வச்சு விசாரிக்கிறாரு நாய்க்குட்டியோட ஓனர் யாருன்னு தெரிய வருது அவரோட பேரு ஆச்சரியா அது வேற யாரும் உள்ள ரவுடியால கொலை செய்யப்பட்டவர் ஆச்சரியாவோட அட்ரஸ்க்கு சத்யா போறாரு கதவை திறந்ததுமே ஸ்மெல் வருது ஆச்சரியா இறந்தது யாருக்குமே தெரியலைங்கிறனால பாடி அப்படியே கிடக்க இந்த விஷயத்த கமிஷனருக்கு சத்யா இன்ஃபார்ம் பண்றாரு கமிஷனர் ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஆனால் கமிஷனர் சொல்கிறதுக்கு முன்னாடியே செத்தவன் பேர் ஆச்சரியாவான ஹீரோ கரெக்டாக கெஸ் பண்ணுறாரு அடுத்த சீனில் ஆச்சரியாவோட வீட்டில் போலீஸ் இருக்காங்க ஆல்கஹால் பாட்டில் பக்கத்தில் ஒரே ஒரு கிளாஸ் இருக்கனால ஆச்சரியா சாகிறதுக்கு முன்னாடி தனியாக உட்காந்து குடிச்சிருந்துருக்காருன்னு எஸ்ஐ கெஸ் பண்ணுறாரு ஆனால் அங்கே கிடைக்கிற பீஸா ஸ்லைசஸை வச்சு இன்னொரு ஆளும் இருந்திருக்கணும்னு சத்யா கெஸ் பண்ணுறாரு ஏன்னா ஒரு பீஸா ஸ்லைஸில் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது இன்னொரு பீஸா ஸ்லைஸில் அது இல்லை நாய்க்குட்டியோட ஓனரை போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சத்யா கண்டுபிடிச்சதுக்காக கமிஷனர் பாராட்டுறாரு ஆனால் ஆச்சரியாவோட நாய்க்குட்டி டம்ப்யார்டுக்கு எதுக்கு போச்சுன்னு யாருக்குமே தெரில டைம் ஆஃப் டெத் என்னன்னு சத்யா கேட்க பாடி ரெண்டு நாளாக கிடந்த மாதிரி இருக்குது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் எக்ஸாக்டாக டைம் ஆஃப் டெத்தை சொல்ல முடியும்னு மெடிக்கல் எக்ஸாமினர் சொல்கிறார ரெண்டு நாளைக்கு முன்னாடினா ரவுடி கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடியே ஆச்சரியா கொலை செய்யப்பட்டிருக்கணும் அது மட்டும் இல்ல ஆச்சரியாவோட உடம்புல இருக்கிற காயத்தை வச்சு பாக்குறப்ப மர்டர் வெப்பன் கத்தின்னு மெடிக்கல் எக்ஸாம்ல கெஸ் பண்றாரு அப்படின்னா ரெண்டு பேரையும் கொலை பண்ணது ஒரே ஆளா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சத்தியாக்கு தோணுது அடுத்த சீன்ல டிசி ஹீரோவோட வீட்டுக்கு வராரு ரவுடி ஆச்சரியா இவங்க ரெண்டு பேருமே ஒரே மர்டர் வெப்பன்னால கொலை செய்யப்பட்டிருக்கனால அபிமன்யு மேல டபுள் ஹோமிசைட் சார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்குன்னு டிசி சொல்லிட்டு போறாரு இதை கேட்டு அனு ஷாக் ஆனாலும் ஹீரோ கூல இருக்காரு இந்த கேஸ்ல அசால்ட்டா இருந்து உங்க பையனை காப்பாத்தாம விட்டுறாதீங்கன்னு அண்ணு சொல்ல என்னால முடியலைனாலும் சத்யா பாத்துக்குவான்னு ஹீரோ சொல்றாரு அடுத்த சீன்ல சத்யா லாக் அப்ல இருக்கிற அபிமன்யுவை மீட் பண்றாரு அபிமன்யு ஏதாவது டீடைல் சொல்லுவார்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம உளறிட்டு இருக்காரு இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு சத்யா யோசிக்கிறப்ப அபிமன்யு ஜன்னல் கிட்ட கை காமிக்கிறாரு சத்யா ஜன்னல் கிட்ட போய் பார்க்குறப்ப அங்கே ஒரு சின்ன மைக்கு வயரோடு இருக்குது அபிமன்யு பேசுறத யாரோ ஒட்டு கேக்குறாங்கன்னு சத்யாக்கு தெரிய வருத அதனால சத்யா போன கொடுக்க அபிமன்யு அல்ல குட் லக்னு டைப் பண்றாரு அதை பார்த்துட்டு சத்யா சந்தோஷப்படுறாரு அடுத்த சீன்ல சத்யா கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றாரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் அப்பா தான் தப்பு பண்ணி பாருன்னு நினைச்சு வருத்தப்பட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சத்யா சொல்றாரு ஆச்சரியாவோட வீட்டுல பீஸா கிடைஞ்சல அப்பவே அந்த பீஸா பில்லை போலீஸ்க்கு தெரியாம எடுத்துக்கிட்டாரு சத்யா அதுல மணி நைட்டு பதினொன்னே ஹால்னு போட்டிருக்கு பதினொன்னே காலுக்கு தான் பீஸாவே ஆர்டர் பண்ணியிருக்காருனா ஆச்சரியா உயிரோட தான் இருந்திருக்கணும் அபிமன்யும் நைட்டு பதினோரு மணிக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்னா ஆச்சரியாவை அபிமன்யு கொலை பண்ணிக்க சான்ஸே இல்லை ஆச்சரியாவும் ரவுடியும் ஒரே தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா அபிமன்யும் ரவுடியை கொலை பண்ணியிருக்கிறக்கும் சான்ஸே இல்லை இதுதான் சத்யாவோட தேரி அடுத்த சீனில் நைட்டு ஹீரோவோட வீட்டுக்கு முகமூடி போட்டு ஒரு திருடன் வரான் ஸ்மோக் பாம்பை வீட்டுக்குள்ளே போட்டுட்டு ஹீரோவை மயக்கம் போட வைக்கிறான் அப்புறமா வீட்டுக்குள்ளே எதையோ தேடுறான் அப்படியே கட் பண்ணி ஹீரோவை டாக்டர் செக்அப் பண்ணுறதை காட்டுறாங்க பக்கத்தில் அனு சத்யா கேர்ள் ஃப்ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சத்யா தனக்கு பார்சலில் பிளட் பேக்கெட் அனுப்புனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு அது வேற யாரும் இல்லை ஹீரோ தான் அது ஏன்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு டம்ப் யார்டிலேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிஸ்டன்ஸு ஒரு கிலோமீட்டர் இவ்வளோ தூரத்துக்கு கத்தியில் ரத்தம் சொட்ட சொட்ட அபிமன்யு வந்திருக்க முடியாதுன்னு ஹீரோக்கு தோணியிருக்கு அன்னிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து டாக்சியில் வரப்போ ஹீரோ பாதியிலே இறங்கினார்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்ல ஒரு பிளட் பாக்கெட் கிடந்ததை ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு பக்கத்தில் எங்கேயுமே ஹாஸ்பிட்டலும் இல்ல நர்சிங் ஹோமும் இல்லை ஸோ அபிமன்யு தான் பார்க்ல வச்சு பிளட் பாக்கெட்ல இருந்து ரத்தத்தை கத்தியில தடவிருக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணிட்டாரு அதை சத்யா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிளட் பேக்கெட்டை ஹீரோ பார்சலில் அனுப்பியிருக்காரு அப்பா ஏன் அப்படி பண்ணணும் யாரும் உண்மையான கில்லர் திருடன் எதை தேடி வீட்டுக்கு வந்தான்னு சத்யா கேட்குறாரு அது ஒரு ஃபைல்னு மட்டும் ஹீரோ சார் அது என்னவா இருக்குன்னு யோசிச்ச சத்யா அபிமனியோட லேப்டாப்பில் ஏதாவது இருக்கலான்னு கெஸ்ட் பண்ணுறாரு லேப்டாப்பை லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டில் சத்யான்னு ஃபஸ்ட்டு போட்டு பார்க்குறாரு லாகின் ஆகலை அடுத்து அணுன்னு போடுறாரு லாகின் ஆகலை லாஸ்ட்டாக போம்கேஷ்னு போட்டதும் போட்டது லாகின் ஆகுது அதில் செக் பண்ணுறதுக்குள்ளே அணு அங்கே வந்துடுறாங்க இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிறத விட்டுட்டு அப்ராட்க்கு போய் ஒரு ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுன்னு அணு சொல்கிறாங்க அப்பாவை ஜெயிலில் அப்படியே விட்டுட்டு என்னால் போக முடியாதுன்னு சத்யா சொல்கிறாரு அனு போனதும் சத்யா லேப்டாப் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு அதில் இருக்கிற ஆடியோ ஃபைல லிசன் பண்ணுறாரு அது என்ன ஆடியோ ரெக்கார்டிங்னு இப்போதைக்கு நமக்கு தரல அதை கேட்டுட்டு சத்யா ஹீரோ கிட்ட வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு ஹீரோ தன்னோட கன் எடுத்து உனக்கு இது தேவைப்படும் சொல்கிறாரு சத்யா அந்த கன் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறாரு அதை அனு பார்க்குறாங்க இதே நேரம் லாக்அப்பில் டிசி அபிமன்யூ கிட்ட ரிப்போர்ட் எங்கன்னு கேட்டு மிரட்டுறாரு அது பறந்து போயிடுச்சுன்னு அபிமன்யூ சொல்ல அதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே தீரும் உங்கள் அப்பாவால் கூட உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு டிசி சொல்லிட்டு போகிறாரு அடுத்த சீனில் ஹீரோ அணுக்கிட்ட பேசுகிறாரு அபிமன்யும் சீக்கிரட்டாக புக்குள்ளே வச்சிருந்த ரிப்போர்ட்டை ஹீரோ படிச்சிட்டாரு இல்லீகல் வெப்பன்ஸ் நெட்ஒர்க்கை நடத்துறதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹை ரேங்கிங்கில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் தான் அந்த ஆஃபீஸரோட பேர் கேஎம்னு ரிப்போர்ட்டில் அபிமன்யும் மென்ஷன் பண்ணிக்கார இது ஹீரோ சொன்னதும் கேஎம்னா கிருஷ்ணமூர்த்தியான்னு கேட்குறாங்க இப்போ ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்ப மர்டர் வெப்பனை போலீஸ் கிட்ட கேட்டு வாங்கினார்ல அந்த கத்திய ஹீரோ ஸ்மெல் பண்ணி பார்த்தப்ப அதுல சோப்போட ஸ்மெல் வந்திருக்கு அப்படின்னா அந்த கத்தியை யாரோ சோப்ல வச்சு அச்சு எடுத்திருக்காங்கன்னு ஹீரோ கேஸ் பண்ணிக்காரு அபிமன்யு சரண்டர் ஆனதும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோக்கு கால் பண்ணது டிசி தான் ஆனா அதே நைட்டு இன்னொரு ஆளும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தது ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு அபிமன்யோட ரிப்போர்ட்ல ரெண்டு பேரு இல்லீகல் வெப்பன்ஸ் நெட்ஒர்க்கை டீல் பண்ணாங்கன்னு போட்டிருக்கான் ஒருத்தர் ஆச்சரியா இன்னொருத்தர் கேஎம்னு ஹீரோ சொல்றாரு அப்படியே கட் பண்ணி சத்யாவும் கேர்ள் ஃப்ரெண்டும் காரில் உட்காந்து போலீஸ் ஸ்டேஷனை வாட்ச் பண்ணுறதை காட்டுறாங்க இந்த கேஸ் இன்னைக்கு நைட்டே சால்வ் ஆயிரும்னு சத்யா சொல்கிறாரு அப்போது ஒரு போலீஸ் வேன் வந்து நிற்கிது சத்யா தான் கண்டுபிடிச்சதை கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே சொல்கிறாரு பீஸா பில்லை வச்சு டெலிவரி பாய் கிட்ட விசாரிச்சிருக்கார் போல அன்னைக்கு நைட்டு ஆச்சரியாவோட வீட்டில் ஆச்சரியா தனியால் இன்னொருத்தரும் இருந்திருக்காரு தான் பீஸாவை டெலிவரி பாய் இருந்து வாங்கியிருக்காரு அப்போ அவர் கையில் பெரிய ப்ளூ கலர் ரிங் இருந்ததை டெலிவரி பாய் நோட் பண்ணிக்கான் இந்த ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அபிமன்யுவை ஸ்டேஷன்லேருந்து வெளியே கூட்டிட்டு வந்து வேனில் ஏத்துறாங்க அந்த வேனை ஃபாலோ பண்ணி சத்யாவும் கேர்ள் ஃப்ரெண்டும் போகிறாங்க போகிற வழியில் பேட்ரோல் போலீஸ் சத்யாவை ஸ்டாப் பண்ணுறாங்க போலீஸ் வேனு ஆள் நடமாட்டமே இல்லாத ஃபேக்ட்ரிக்கு போகுது அங்கே டிசி இருக்காரு நான் ஒன்றும் கொலை பண்ண போறதில்ல ஆனால் ரிப்போர்ட்டை கொடுக்கல நீ செத்துருவேன்னு கிட்ட டிசி சொல்கிறார அப்போ ஒரு கன்ஷாட் கேட்குது அது யார்னு பார்த்தா கமிஷனர் அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க கேஎம்ங்கிறது டிசி கிருஷ்ணமூர்த்தியில் கமிஷனர் சுப்பையா தான் ஏன்னா அவரோட முழு பேர் சுப்பையா குமாரி முத்து இதை ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாருன்னா அன்றைக்கி கமிஷனருக்கு அனு தன்னோட ஃபோனில் கால் பண்ணி கொடுத்தாங்கள்ல கமிஷனரோட நம்பரை எஸ்கேஎம்னு போட்டு அணு ஃபோனில் சேவ் பண்ணிப்பாங்க போல அதை பார்த்துட்டு தான் ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு அபிமன்யோட ரிப்போர்ட்டில் இருக்கிற கேஎம் கமிஷனராக தான் இருக்குன்னு ஹீரோ கெஸ் பண்ணிட்டாரு ரிப்போர்ட் வீட்டில் இருக்குன்னு கமிஷனர் தெரிஞ்சுக்கட்டுன்ட்டு தான் ஹீரோ வாண்டடா ஆச்சரியாவோட பேரை கமிஷனர் கிட்டே சொன்னார் ஹீரோ கெஸ்ட் பண்ண மாதிரியே அந்த ரிப்போர்ட்டை திருடுறதுக்கு நைட் அட்டம் நடந்துச்சு அபிமன்யு போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆன அதே நேரம் கமிஷனர் ஆச்சரியாவோட வீட்டுல தான் இருந்திருக்காரு அபிமன்யு சரண்டர் ஆனது தெரிஞ்சு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு அபிமன்யு கிட்ட கமிஷனர் பேசின சீனை இப்ப தான் நமக்கு காட்டுறாங்க அபிமன்யு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட்டை சேஃபா ஹீரோவோட புக் ஷெல்ஃப்ல வச்சுட்டு தலைமறைவா இருந்தார் இப்போ திரும்பி வந்து கொலை பண்ணதா போய் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆனதே சேஃபா இருக்கிறதுக்காக தான் ஏன்னா பப்ளிக் மீடியான்னு எல்லாரோட ஃபோக்கஸும் அபிமன்யு மேலே இருக்கும்ல அபிமன்யு சொன்ன பொய்யை நிஜமாக்கி அவரை ஜெயிலில் போடலான்னு கமிஷனர் பிளான் பண்ணிக்காரு அபிமன்யு கொண்டு வந்த கத்தியை சோப்பில் வச்சு அச்சு எடுத்திருக்காரு அடுத்த நாள் காலையில் ரவுடியை அதே மாதிரி கத்தியோட அனுப்பி கூட்டாளியான ஆச்சரியாவை டம்ப் யார்டில் கொலை பண்ண சொல்லியிருக்காரு ஆச்சரியா அரெஸ்ட் அது கமிஷனருக்கு டேஞ்சர் தானே ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஆச்சரியா நாய்க்குட்டிய வாக்கிங்க்கு கூட்டிட்டு போய் டம்பியாருக்கு வரவே இல்லை அதனால ரவுடி ஆச்சரியாவை வீட்டுக்குள்ளே போய் கொலை பண்ணியிருக்காரு பிளான் சொதப்பினால கமிஷனர் ரவுடியை டம்ப் யார்டுக்கு வர வச்சு அதே கத்தியால குத்திருக்காரு ரவுடியை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே ஆச்சரியாவோட நாய்க்குட்டி டம்ப் யார்டுக்கு வந்திருக்கு ரவுடியோட பாடியை சத்தியா கண்டுபிடிச்சப்ப அதுதான் அபிமன்யு கொலை பண்ண விக்டம்னு எல்லாரும் நினைச்சாங்க மெடிக்கல் எக்ஸாமினரும் அபிமன்யு சரண்டர் டைமை மேட்ச் பண்ற மாதிரியே ரவுடியோட டெத் டைமை சொன்னாரு ஏன்னா கமிஷனர் சொல்லி தான் மெடிக்கல் எக்ஸாமினர் போய் சொல்லியிருக்காரு ரவுடியோட பிளட்டை பார்த்தப்பவே அவர் இறந்து கொஞ்ச நேரம்தான் தான் ஆயிருக்கணும்னு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு அடுத்து நாய்க்குட்டியை பாய்சன் வச்சு கொலை பண்ணதும் கமிஷனர் தான் நாய்க்குட்டியோட ஓனர் யார்னு சத்யா ட்ரேஸ் பண்ணனால தான் ஆச்சரியாவோட பாடியை கண்டுபிடிக்க முடிஞ்சுது இப்ப எல்லா உண்மையும் அணு கிட்ட ஹீரோ சொல்ல சத்யாக்கு கால் பண்ணுவான்னு அணு கேக்குறாங்க இப்ப வேண்டாம் அவன் இப்ப போர்க்களத்துல இருப்பான் என்னோட ஆயுதம் அவன் கிட்ட இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு அப்படியே கட் பண்ணி கமிஷனரை காட்டுறாங்க ரிப்போர்ட் எங்கன்னு கேட்டு அபிமன்யுவ கமிஷனர் மிரட்டிட்டு இருக்காரு இதே நேரம் சத்யாவை போக விடாம பேட்ரோல் போலீஸ் புடிச்சு வச்சிருக்காங்க ஏன்னா அவர்கிட்டதான் லைசன்ஸ் இல்லைல அப்போ அனு டாக்ஸில அதே ரோட்ல போறதை சத்யா பாக்குறாரு கேர்ள் ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட ஆர்கியூ பண்ற கேப்ல சத்யா கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு கொஞ்சம் நேரிலேயே அணு அந்த ஃபேக்ட்ரியை ரீச் பண்றாங்க அபிமன்யோட ரிப்போர்ட்டை காட்டி நீங்க தேடுறது என்கிட்ட இருக்கு அவரை விட்டுருங்கன்னு கமிஷனர் கிட்ட அணு சொல்றாங்க கமிஷனர் ரிப்போர்ட்டை வாங்கி இந்த புக்குக்குள்ளே தான் இவ்வளோ நாளாக இருந்துச்சானு சொல்லி அபிமன்யுவை ஷூட் பண்ண ஏன் பண்ணுறாரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டா அபிமன்யு விட்டுருவேன்னு சொன்னீங்களேன்னு அணு கெஞ்சுறாங்க அந்த டீல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் கமிஷனர் சொல்கிறாரு இப்போ சத்தியாவும் ஃபேக்ட்ரிக்கு வந்துடுறாரு இப்போ தான் இன்னொரு சீக்கிரட்டும் ரிவீல் ஆகுது அபிமன்யு வெப்பன் ஸ்மக்லிங்கை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சப்ப கமிஷனர் மேலே சந்தேகம் வந்து அவரோட ஃபோனை அபிமன்யு டேப் பண்ணி ஒட்டுக்கிட்டிருக்காரு அப்பதான் அனுக்கும் கமிஷனருக்கும் வந்திருக்கார் ஒரு நாள் நைட்டு கமிஷனருக்கு கால் பண்ணி மீட் சொன்னத அபிமன்யு ஒட்டு ஃபாலோ பண்ணி போயிருக்காரு கமிஷனரோட வீட்டுக்கு போறத பார்த்து அபிமன்யு மனசடைஞ்சு போயிருக்காரு அணுவோட அஃபேரை பத்தி ஹீரோக்கும் தெரியும் இருந்தாலும் அபிமன்யு கிட்ட அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம அதை மறைச்சிருந்துருக்காரு அபிமன்யு வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட வந்து ஏன் நீங்களும் மறைச்சிட்டீங்கன்னு கேட்டிருக்காரு

இது எல்லாத்தையும் அணு சொன்னதும் சத்யா கோவப்பட்டு கமிஷனர் கிட்ட கண்ணோட போறாரு கமிஷனர் சத்யாவோட கண்ணை தட்டி விட்டுட்டு அவரையும் அபிமன் ஷூட் பண்ண ஏன் பண்றாரு அப்ப அனு கீழே கண் எடுத்து கமிஷனர் என்னோட தனிமையை பயன்படுத்திக்கிட்டான்னு சொல்லி அணு அழுகுறாங்க அபிமன்யு அணுவை மன்னிச்சு ஏத்துக்கிறாரு சத்யா கன்னோட கமிஷனர் கிட்ட போறாரு பாக்ஷி ஃபேமிலில இருந்து அடுத்த ஆள் வந்தாச்சுன்னு சொல்லி கமிஷனரை ஷூட் பண்றாரு அபிமன்யு ஹீரோக்கு கால் பண்ணி அணுவை கூட்டிட்டு வீட்டுக்கு வர போறேன்னு சொன்னதும் உனக்காக தான் ரெண்டு வருஷமாக காத்துட்டு இருந்தேன்னு ஹீரோ சொரா இப்போ ஃப்ரெண்டு வந்து பேசுகிற மாதிரி ஹீரோ இமேஜின் பண்றாரு இந்த கேஸை நாவல் எழுத போகிறேன்னு ஃப்ரெண்டு சொல்ல அந்த நாவலுக்கு குட் பை போம்கேஷ்னு பேர் வைன்னு ஹீரோ சொரா இதோட பட முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ